वेलकम टू पुरियालीन पयणम स्ट्रेंथ ऑफ मटेरियल यूनिट नंबर 1 नेक्स्ट नाम बेसिक्स और सब विषयते पाटे नाम इलास्टिक कॉन्स्टेंट पाकल सर फर्स्ट स्ट्रेंथ ऑफ मटेरियल अब मोस्ट ऑफ एल्लारुम केल्वी केन अब स्ट्रेस स्ट्रेसना केपी स्ट्रेन मैक्सिमम நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எந்த இன்டர்வியூவில் போனாலும் சரி மேக்ஸிமம் இந்த கொஷின் இல்லாமல் இருக்காது சரிங்களா இதோட நோட்டேஷன் வந்து சிக்மா நீங்கள் எந்த நோட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் சரிங்களா ஸ்ட்ரெயினுக்கு வந்து நம்ம சை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நேற்றே நம்ம ஸ்ட்ரெயின்னு என்னென்னு பார்த்துருப்போம் அடுத்துங்களா ஸ்ட்ரெயின்னு என்னென்னு சொல்லிட்டு தெரியும் சேஞ்ச் இன் டைமென்ஷன் ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயினுக்கு நீங்கள் ஏதாவது யூனிட் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நோ யூனிட் சரிங்களா எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது ஸ்ட்ரெயினுக்கு சரிங்களா இதை நம்ம இன் கேஸ் ஆஃப் நோட்டேஷன் சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இந்த மாதிரி நம்ம நோட்டேஷனில் எழுதலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் இப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்களா தெளிவாக கேட்டுக்கோங்க இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படிங்களா இன்டர்னல் ரெசிஸ்டிங் லோட் ஆர் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவில் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா அதாவது நொட்டேஷனில் சிக்மா ஃபோர்ஸ் எஃப் டிவைடட் பை ஏரியா வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் லோடு வந்து பின்னு எடுத்துக்கலாம் எஃப்னு எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நீங்கள் எந்த நோட்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் கூட யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா பாஸ்கல் ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மறந்துடாதீங்க சரிங்களா ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு ஒன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அதாவது இன்கேஸ் ஆஃப் கொஷினில் மகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மெகா பாஸ்கல் ஓகேங்களா ஒரு மெகா பாஸ்கல் ஒரு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் மீட்டரில் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒன் மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு 10^6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் சரிங்களா கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் சரிங்களா ஸ்ட்ரெஸ்ஸுன்ற எக்ஸாம்பிள் நம்ம இன்கேஸ் ஆஃப் இன்டர்வியூவில் ஏதாவது எக்ஸாம்பிள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் நம்ம ஒரு பீம் லைக் பீம் எடுத்துக்கிறோம் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க சரிங்களா இந்த மாதிரி எடுத்துருக்கும் போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகணும் கடங்களா இந்த பார் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆகணும் அப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகாமல் சரிங்களா அப்படி எக்ஸ்டென்ஷன் ஆக விடாமல் தடுக்கக்கூடிய இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் சரிங்களா இன்டர்மாலிகுலர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் சரிங்களா ஒவ்வொரு இது தான் சொல்கிறேன் இன்டர்மாலிகுலர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் டிவைடட் பை யூனிட் ஏரியா அதாவது எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்கொயர் பீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியா சரிங்களா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் லோட் டிவைடட் பை யூனிட் சாரி லோட் டிவைடட் பை யூனிட் ஏரியா சரிங்களா அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஓகேங்களா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கு லென்த்துக்கு ஒரு ஸ்பெசிமென் எடுத்துப்போம் 1/2 இன்ச்சுக்கு டயாமீட்டர் அண்ட் 2 இன்ச்சு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ஸ்பெசிமெனை நம்ம யூடிஎம் மிஷின்ஸில் வச்சு டென்சைல் லோட் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா டென்சைல் லோட் அப்ளை பண்ணுவோம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதாவது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது அது எப்படி ஃபெயிலியர் ஆகுது இதெல்லாம் வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து யூஸ் ஆகுது சரிங்களா அது இந்த மாதிரி லோட் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஒய் ஆக்சிஸ்லேயும் இப்போ நம்ம
ஸ்ட்ரெஸ் சரிங்களா. ஸ்ட்ரெஸ்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் ஸ்ட்ரெயினை ஆக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃப்ளாட் பண்ணிவிடுவோம் சரிங்களா. ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம இனிஷியலில் அந்த ஸ்டீல் ஸ்பெசிமன் சரிங்களா, அந்த ஸ்பெசிமனுக்கு டென்சைல் லோட் கொடுத்துட்டே இருக்கிறோம் சரிங்களா. அதாவது எக்ஸாம்பிள் 10, 20, 30, 100 இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது அதுக்கு உண்டான ஸ்ட்ரெயின் நடக்கும் கரெக்டுங்களா. ஸ்ட்ரெயினை இந்த இடத்துல ஃப்ளாட் பண்ண போகிறோம், அதே சேம் சமயத்தில் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃப்ளாட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைக்கும் கரெக்டுங்களா. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும் போது மட்டும்தான் இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது சரிங்களா. சிம்பிளான விஷயம். இப்போது ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் சரிங்களா. இந்த ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜியனை என்ன ரீஜியன் சொல்கிறாங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது இந்த பாயிண்ட் ஏவை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்ஓபி லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஏ பாயிண்ட் வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி ஓகேங்களா. இது வரைக்கும் மட்டும்தான் வந்து ஹூக்ஸ்லாம் வந்து வேலிடு. அதாவது ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 0 to 0 to A அல்லது O to A சரிங்களா. இது வரைக்கும் டைரக்டாக O to A டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்டாக ப்ரொபோஷ்னலாக இருக்கும், அதுதான் வந்து ஹூக்ஸ்லாம். அது எப்போ வரைக்கும் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி வரைக்கும். ரொம்ப 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 முக்கியமானது, எலாஸ்டிக் பாயிண்ட் வரைக்கும் கிடையாது, லிமிட் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி வரைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் லிமிட் சரிங்களா. இந்த ஏ டு பி வந்து லீனியராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரிங்களா. இன்கேஸ் நம்மளுக்கு மைனூட்டாக இருக்கிறதுனால லீனியராக தெரியலாம், ஆனால் அந்த லீனியராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில். அடுத்தது பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் சின்றது என்ன அப்படின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட் சரிங்களா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் டின்றது என்ன அப்படின்னா லோயர் ஈல்டு பாயிண்ட் சரிங்களா. இந்த டி டு இ தான் வந்து நம்மளுக்கு ஈல்டிங் ரீஜியன், அதாவது பிளாஸ்டிக் ரீஜியன் சொல்லுவாங்க சரிங்களா. டி டு இ வந்து பிளாஸ்டிக் ரீஜியன். இப்போது நம்ம இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு டிசைன் பண்ணுவோம் சரிங்களா. அப்படி டிசைன் பண்ணும் போது ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம எடுத்துப்போம் சரிங்களா. அதுதான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த். நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த்தில் எப்பயுமே வந்து அப்பர் ஈல்டு ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கக்கூடாது, லோயர் ஈல்டு ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம எப்பொழுதுமே எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிசைனிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. லோயர் ஈல்டு பாயிண்ட்டை தான் நம்ம டிசைனிங்கில் எடுத்துப்போம். அதாவது லோயர் ஈல்டு பாயிண்ட் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு தான் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தாக நம்ம எடுத்துப்போம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டி டு இ வந்து பிளாஸ்டிக் ரீஜியன் சரிங்களா. அடுத்தது இந்த இ டு ஜி, இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன் சரிங்களா. ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன் இதுதான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் சரிங்களா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்பெசிமினோட, நீங்கள் எந்த ஸ்பெசிமின் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிமினோட, இங்கே வந்து நம்ம ஸ்டீல் எடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டீலோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து இந்த ஜி பாயிண்ட் ஓகேங்களா. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அடுத்தது இந்த எஃப் பாயிண்ட். எஃப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பிரேக்கிங் பாயிண்ட். இந்த ஜி டு எஃப் வந்து நெக்கிங் ஜோன் சரிங்களா. அந்த கப் அண்ட் கோன் ஷேப்பில் அந்த ஸ்டீல் ஸ்பெசிமன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நெக் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த ஜி டு எஃப் இது வரும்போது மட்டும்தான் அந்த கப் அண்ட் கோன் ஷேப்பில் அந்த நெக்கிங் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது போல் லென்த், அதாவது 2 இன்ச் லென்த்து 1/2 இன்ச் நம்ம டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிமன் எடுத்து யூடிஎம்மில் டென்சைல் லோடு அப்ளை பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா. டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதே மாதிரி இதோட டயாமீட்டர் டிகிரீஸ் ஆகிருக்கும் கரெக்டுங்களா. அப்படி டிகிரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஜி டு எஃப் வரும்போது தான் இந்த போல் இது போல் நெக்கிங் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இப்போது நம்ம ஸ்டீல் எடுத்துக்கும் போது இதோட ஆங்கிள் 45 டிகிரி நம்மளுக்கு கட் ஆகும் சரிங்களா. அதுதான் வந்து லூடர் லைன் அப்படின்னா மேக்ஸிமம் சியர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. 45 டிகிரி ஆங்கிளில் தான் நம்மளுக்கு இந்த கப் அண்ட் கோன் ஷேப் சரி இருக்குல்ல, அந்த 45 டிகிரி ஆங்கிளில் டென்சைல் லோட் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது 45 டிகிரியில் தான் வந்து ஸ்டீல் ஸ்பெசிமன் பிரேக். அந்த இந்த லைனுக்கு பேர் வந்து லுடர் லைன்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஷியர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு எனக்கு மேக்ஸிமமாக இவ்வளோ தான் ஸ்ட்ரென்த் வந்து இது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும்
சரிங்களா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே எந்த ஒரு மெட்டீரியல் போனாலும் சரி அது மேக்ஸிமம் பிரேக் ஆகத்தான் செய்யும் சரிங்களா அதனால் மேக்ஸிமம் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த டயக்ராம் பாருங்கள் இப்போ யூடிஎம் மிஷினில் பிரிட்டில் மெட்டீரியல் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம டக்டைல் மெட்டீரியல் அதாவது ஸ்டீல் ஸ்பேசிமெண்ட்டை வைக்கும் போது நமக்கு 45 டிகிரியில் அது பிரேக் ஆகும் கப் அண்ட் கோன் ஷேப்புக்கு மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் கரெக்டுங்களா இப்போது இந்த இன்கேஸ் ஸ்டீலை வைக்காமல் நம்ம கேஸ்ட் அயன் இந்த மாதிரியான பிரிட்டில் மெட்டீரியல் சரிங்களா பிரிட்டில் மெட்டீரியலை வச்சுட்டு நம்ம டென்சைல் லோட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிராஸாக அதாவது ஹரிசாண்டலாக வந்து பிரேக் ஆகும் சரிங்களா இப்போது இன்கேஸ் ஆஃப் கொஷினில் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் சரிங்களா நம்ம யூடிஎம் மிஷினில் அப்ளை பண்ணும் போது ஃபைனல் லென்த் ஒன்று இருக்கும் ஒரிஜினல் லென்த் ஒன்று இருக்கும் இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ எலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் லென்த் சரிங்களா ஃபைனல் எப்பயுமே வந்து டென்சைலில் யூடிஎம் மிஷினில் டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது நம்மளுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்போம் கரெக்டுங்களா அதனால தான் ஃபைனல் லென்த் இங்கே இருக்குது ஓகேங்களா மறந்துடாதீங்க ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் இருந்த ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கிடைச்சிடும் சரிங்களா காமன் ஃபார் மைல்டு ஸ்டீல் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25-30% ஆஃப் மெட்டீரியலுக்குள்ளே நம்மளுக்கு வரும் சரிங்களா அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ரெடக்ஷன் இன் கிராஸ் செக்ஷன் ஏரியா சரிங்களா கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு எடுத்துக்கும் போது இது வந்து ஒரிஜினல் ஏரியா தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்க போகுது ஸோ ஒரிஜினல் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா சரிங்களா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜில் கிடைக்க போகுது 50% இருக்கும் காமனாக மைல்டு ஸ்டீல் சரிங்களா இந்த ரேஞ்ச் வந்து மைல்டு ஸ்டீலோட ரேஞ்சு வேறு எந்த மெட்டீரியலும் கிடையாது சரிங்களா இன்கேஸ் ஆஃப் கொஷினில் மைல்டு ஸ்டீலும் கொடுக்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் வரணும் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க